بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, திருக்குறானுடைய வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வசனம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குரானிலே சொல்லக்கூடிய 2வது அத்தியாயம் 63வது வசனம், 2வது அத்தியாயம் 97வது வசனம், 4வது அத்தியாயம் 154வது வசனம். இந்த வசனங்களிலெல்லாம் இறைவன் ஒரு சம்பவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறான். அது என்ன சம்பவம் என்று சொன்னால், இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அல்லாஹ் வந்து ஒரு உடன்படிக்கை எடுத்ததை பற்றி சொல்கிறான். அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை என்று சொன்னால், இஸ்ரவேல் சமுதாயம் வழிதவறி போன நிலையிலே அவர்களை சீர்திருத்துவதற்காக பல்வேறு விதமான ஒப்பந்தங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்தான் அந்த சமுதாயத்திற்கு. அவர்கள் பின்னரும் வழிமாறி போகக்கூடிய நிலையிலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த தூர்சீனா மலை என்ற அந்த மலையை அப்படியே உயர்த்துகிறான். பூமியில் இருக்கக்கூடிய அந்த தூர்சீனா மலையை அப்படி உயர்த்தி இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒரு ஒப்பந்தத்தை எடுக்கிறான். அது எப்படி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான்னு சொன்னால், 2வது அத்தியாயம் 63வது வசனத்திலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் இறையச்சமுடையவராக ஆகிவிட உங்களுக்கு நாம் வழங்கிய வேதத்தை பலமாக பிடித்து கொண்டு அதில் உள்ளதை சிந்தியுங்கள் என்று தூர் மலையை உங்களுக்கு மேல் உயர்த்தி உங்களிடம் நான் உடன்படிக்கை செய்ததை எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது எப்படி அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், உங்களை இறையச்சமுடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக தூர் மலையை நாம் என்ன செஞ்சோம்னா உங்களுக்கு மேல் உயர்த்தினோம் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு உயர்த்தப்பட்ட அந்த செய்தியை பற்றி சொல்கிறான். அதே மாதிரி இன்னும் சில வசனங்கள்லையும் அதே மாதிரி அல்லாஹு இந்த மலையை உயர்த்தியதை பற்றி சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இதில் வந்து மலையை வந்து அல்லாஹு உயர்த்தினானா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே எழும். குர்ஆனை படிக்கும்போது அல்லாஹ் வந்து மலையை உயர்த்தினானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அல்லாஹுடைய ஆற்றலை பொறுத்த மட்டில் அவன் நினைத்தால் எதையும் செய்து முடிப்பான். குன் ஃபயகூன், ஆகு என்றால் ஆகிவிடும். அவன் வந்து ஒரு கட்டளையிட்டால் அது நடந்தேறும் என்பது தான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான போதனை. இதில் என்னன்னு சொன்னால், மலையை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உயர்த்தியதாக சொல்கிறது வந்து இலக்கியமாக சொன்ன கருத்து. இது வந்து உண்மையில் எப்படி மலையை உயர்த்தினதாக ஆகாது என்பது போன்ற சில பேர் என்ன செய்கிறாங்க, அதுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஆனால் இலக்கியமாகவும் திருமறை குர்ஆனில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சில விஷயங்களில் வந்து அவர்களுடைய கைகள் மீது அல்லாஹுடைய கை இருந்தது அப்படின்னு குர்ஆனில் இருக்கிறது. இந்த வசனத்திற்கு நம்ம விளக்கம் சொல்லும்போது, அல்லாஹுடைய கை இருந்ததுன்னா அல்லாஹுடைய அருள் அதில் இருந்தது என்று நம்ம பொருள் சொல்கிறோம். இப்படி சில விஷயங்களுக்கு வந்து நாம் சொல்லும்போது அதுக்கு இலக்கியமான பொருள் கொள்ளக்கூடிய நிலை இருக்கக்கூடிய இது போன்று, இந்த மலையை வந்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உயர்த்தினான் என்று சொன்னால் அது இலக்கியத்தில் சொல்லப்பட்டது. ஒரு மலையை உயர்த்தினால் எவ்வளோ பெரிய ஒரு காரியமோ அதன் அடிப்படையில் அந்த உடன்படிக்கை எடுக்கப்பட்டது என்பது போன்று இருப்பதாக சில பேர் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதுவா என்று சொன்னால் அது இல்லை என்பதற்கு இன்னொரு வசனம் அது சான்றாக இருக்கிறது. என்ன வசனம் என்று சொன்னால், 7வது அத்தியாயத்தினுடைய 171வது வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மலையை அவர்களுக்கு மேல் மேகத்தை போன்று நாம் உயர்த்தி. அந்த மலையை நம்ம என்ன செஞ்சோம்னா உயர்த்திட்டோம். அது எப்படி உயர்த்திருக்கோம்னா மேகம் மாதிரி உயர்த்தின்னு பாட்டியிருக்கணும். மேகம்தான் வானத்தில் என்ன செய்யும், இருக்கும். அப்போ வானத்தில் இருக்கக்கூடிய மேகம் எப்படி மேலே நிற்கிறதோ அது மாதிரி நம்ம மலையை என்ன செஞ்சுருக்கிறோம், உயர்த்தி அது தம் மீது விழுந்து விடும் என்று அவர்கள் நினைத்த போது, மழை வந்து மேலே வந்து உளுந்துருமோ என்று அவர்கள் நினைக்கிற மாதிரி இருந்திருக்குது அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ மழை மேலே உழுவுதுன்னு சொன்னவர்களுடைய தலைக்கு மேலே தான் உயர்த்தப்பட்டிருக்கிறது.
உங்களுக்கு நாம் வழங்கியதை பலமாக பிடியுங்கள். நாம் உங்களுக்கு கொடுத்தது இருக்கு இல்லையா, இந்த வேதத்தை சொல்கிறான். உங்களுக்கு கொடுத்த வேதம் இருக்கிறதே, இந்த வேதத்தை பலமாக என்ன செஞ்சுக்காங்க, பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அதில் உள்ளதை நீங்கள் எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், அதனுடைய வேதத்தினுடைய வசனங்களை சிந்தித்து பாருங்கள் என்று நம்மை அஞ்சோர். அப்போது வந்து நீங்கள் நினைச்சுவீங்க, நம்மளை அஞ்சோராக ஆவீர்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்போ அல்லாஹுடைய அந்த கட்டளை எப்படி இருக்குன்னு சொன்னால், மலைகளை வந்து உயர்த்தி மேலே உயர்த்தி இருக்கிறான், அது மேகம் மாதிரி நின்றிருக்கிறது. அது மாத்திரமில்லை, அங்கே உள்ள மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, அது நம்ம மேலே விழுந்துருமோ என்ற ஒரு அளவுக்கு அவங்க பயந்துருக்கிறாங்க. இந்த பயந்த நிலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இதுக்கு இலக்கிய பொருள் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இலக்கிய பொருள் சொல்வதற்கு உண்டான வழி இருந்தால் தான் சொல்ல முடியும். ஆனால் உண்மையில் ஒரு நடந்த நிகழ்வு எப்படி இருக்குமோ அது மாதிரி சொல்லக்கூடியதான் எல்லாம் என்ன செய்கிறான், அந்த சம்பவத்தோடு சேர்த்து சொல்வதனால் இது வந்து உண்மையிலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சுருக்கிறான், அந்த மலையை உயர்த்தியிருக்கிறான் என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. இறைவனை பொறுத்த மட்டில் அற்புதமாக சில காரியங்கள் உலகத்தில் நிகழ்த்தியிருக்கிறான். இப்போ பாருங்கள், உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அழித்து விட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், நம்பிக்கை கொண்ட ஒரு சமுதாயத்தை வந்து என்ன செய்கிறான், ஒரு கப்பலில் காப்பாற்றுகிறான். யார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை நம்பி அல்லாஹுடைய தூதரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களை வந்து என்ன செய்கிறான், அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஒரு கப்பலில் என்ன செஞ்சாங்க, காப்பாற்றப்பட்டு மலையில் என்ன செஞ்சாங்க, ஒரு மலையின் மீது அவர்கள் ஒதுங்கினார்கள் அப்படின்னு சொல்லி அது சொல்லப்படுகிறது. இது உண்மையிலே ஒரு அதிசயமான விஷயம். பார்ப்பதற்கு இது என்ன, இது ஒரு மலைக்கு மேலே போய் கப்பல் நிற்குமா, அந்த அளவுக்குமா தண்ணி வரும் என்ற ஒரு செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே அது நடந்திருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு ஆய்வாளர்கள் மலையில் போய் அந்த ஒரு கப்பலை இன்றைக்கி ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க, இது வந்து நோவாவுடைய கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவிற்கு. ஒரு கப்பல் மலையினுடைய உச்சியில் இருக்குன்னு சொன்னால் உலகம் முழுவதும் தண்ணி வந்தால் தான் என்ன செய்ய முடியும், மலை உச்சிக்கு கப்பல் போக முடியும். ஏன்னா இப்போ கடலுடைய மட்டம் தண்ணி இருக்குது பாருங்கள், இந்த தண்ணி வந்து நிலப்பரப்பை விட கீழே இருக்கிறது, அது கூட 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 கூடி வந்துச்சுன்னு சொன்னால், அதிகமாகிடுச்சிட்டே வந்துச்சுன்னு சொன்னால், நிலப்பரப்புலேருந்து ஒரு 5 அடி 10 அடி மேலே உயர்ந்துருச்சோன்னா உலகம் முழுவதும் தண்ணி வந்துடும். கடலுடைய நீர்மட்டம் வந்து நிலப்பரப்புலேருந்து ஒரு 10 அடி உயர்ந்துருச்சுன்னு சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலையும் என்ன செஞ்சிடும், தண்ணி வந்துடும். 10 அடிங்கிறது 20 அடி 50 அடி 100 அடின்னு கூடிக்கிட்டே போச்சுன்னு சொன்னால் எஞ்சி இருக்கிறது எது மட்டும் இருக்கும், மலைகள் மட்டும்தான் இருக்கும். மலையெல்லாம் கீழே உள்ள எல்லாமே என்ன செஞ்சிடும், அழிவுல அந்த கடலுக்குள்ளே வந்துடும். அப்போ மலைகளில் வந்து எந்த மலையில் எந்த மலை அளவுக்கு தண்ணி வருகிறதோ அந்த அளவுக்கு உண்டான அளவுக்கு தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னால், மலையினுடைய உச்சியில் உச்சி வந்து கடலினுடைய ஒரு சின்ன பகுதி மாதிரி இருக்கும். அப்போ அதில் போய் ஒரு கப்பல் போய் உட்காந்துக்கிடுச்சு, அதுக்கப்புறம் தண்ணியெலாம் வத்திடுச்சுங்கிற அந்த சம்பவத்தெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தெல்லாம் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறான், நிகழ்த்தி காட்டும்போது அல்லாஹுக்கு மலையை உயர்த்துறது ஒரு பெரிய விஷயமா, அல்லாஹ் வந்து இந்த பூமியையே உயர்த்தி தானே வச்சுருக்கிறான். பூமி இவ்வளோ பெரிய பூமி, இவ்வளோ பெரிய பூமியில் எவ்வளோ லட்சக்கணக்கான அளவுக்கு உண்டான எவ்வளோ இடைகள் உண்டான பொருட்கள் இருக்கிறது, கல் இருக்கிறது, மண் இருக்கிறது, எவ்வளவோ பொருட்கள் இருக்கிறது, அனைத்தையுமே அந்த இடத்துல தான் தொங்க விட்டுருக்குறான். அப்போ அவனுக்கு ஒரு மலையை தொங்க விடுறது ஒரு பெரிய கஷ்டமா, அப்போ இறைவனுக்கு அது ஒரு கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது, எதையும் அவனால் செய்ய முடியும் எனும்போது இந்த வசனத்திற்கு மலை வந்து தலை உச்சிக்கு மேலே உயர்த்தப்பட்டது என்பது தான் சரியான பொருள் என்பதனையும் என்ன செஞ்சுக்கிடணும், இந்த குர்ஆனுடைய இந்த வசனத்திற்கு விளக்கமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்.